கொரோனா தொற்றை தொடர்ந்து தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்துள்ள நிலையில் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களை மோசமாக பராமரிப்போருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். சென்னையில் கடந்த 15 நாட்களில் 97 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடையாறு, கோடம்பாக்கம், தேனாம்பேட்டை பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் இந்த மண்டலங்களில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களை மோசமாக பராமரிப்போருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி சுற்றுப்புறங்களை பராமரிக்காத வீடுகளுக்கு 200 ரூபாய் வரையிலும், அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு 15,000 ரூபாய் வரையிலும், ஹோட்டல்களுக்கு 25,000 ரூபாய் வரையிலும், பள்ளி கல்லூரிகளுக்கு 50,000 ரூபாய் வரையிலும், வணிக வளாகங்கள் தொழிற்சாலைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரையிலும் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இயந்திரங்கள் வாயிலாக கொசு மருந்து மற்றும் புகைப்பரப்பும் பணிகளில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொசு ஒழிப்பு பணிகள் நடைபெறவில்லை என்றால் 1913 என்ற எண்ணில் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.